ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரொம்ப யூனிக்கான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன். நம்ம எப்போவுமே சிக்கன் பண்ணும்போது கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து மசாலா எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அதனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு, கடுகு உடஞ்சதும் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 200-250 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மினிமம் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் நமக்கு வந்து ஒரு 30 வெங்காயம் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கூடவே 8 பல் போல் பூண்டு, ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து கத்திரி வச்சு ஒரு 3 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை வந்து தனியாக எடுத்துட்டேன். அப்போ வந்து நமக்கு ரொம்ப காரம் இருக்காது. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம வந்து 12-15 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 12 சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காரமான மிளகாய் தான். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எல்லாம் சேர்ந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெளியெல்லாம் வெந்து அந்த தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் போல் வரும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காரம்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 5-7 நிமிஷம் போல் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கனோட கோட்டாகி ரொம்ப நல்லா வரும். அதனால் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி எதுவுமே இல்லை, சின்ன வெங்காயம் சேர்த்த அடையாளமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த சிக்கனோட நல்ல கோட் ஆகிரும். அதனால தான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு வந்து இப்போ என்ன டெக்ஸ்சரில் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த சிக்கனோட நல்ல கோட் ஆகிரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்லேயும் பள்ளிப்பாளையம் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அதனால் வெஜிடேரியன் ஆப்ஷன் வேணால் நம்ம மஷ்ரூம்லேயும் பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும். டடா, நம்மளோட பள்ளிப்பாளையம் ஸ்டைல் சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து ரச சாதத்தோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே எல்லாம் நல்லா சேர்ந்து ரோஸ்ட் ஆகியிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த சிக்கனை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.